ரைட்டரில் headers, footers மற்றும் endnotes குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் கற்பது டாக்குமெண்ட்களில் ஹெட்டரை நுழைப்பது, footerை உள்நுழைப்பது, முதல் பக்கத்தில் இருந்து ஹெட்டரை நீக்குவது, footnote மற்றும் endnoteகளை உள்நுழைப்பது. இங்கு பயனாவது GNU Linux மற்றும் LibreOffice Suite 3.3.4. ரைட்டர் ஒரு டாக்குமெண்டில் பக்க எண்களை உள்ளிட வகை செய்கிறது. நம் resume.odt ஃபைலை திறக்கலாம். ஃபுட்டராக பக்க எண்களை உள்நுழைக்க ஃபுட்டர் உள்நுழைக்க வேண்டிய பக்கத்தின் மீது சொடுக்குக. மெனு பாரில் இன்சர்ட் பின் ஃபுட்டர் மீது சொடுக்குக. அடுத்து டிஃபால்ட் மீது சொடுக்குக. பக்கத்தின் அடியில் ஃபுட்டர் தோன்றுகிறது. பக்க எண்ணை ஃபுட்டராக காண முதலில் இன்சர்ட் ஆப்ஷன் மீது சொடுக்குக. பின் ஃபீல்ட்ஸ் மீது சொடுக்குக. பல ஃபுட்டர் ஆப்ஷன்களை இங்கே காண்கிறோம். பக்க எண்ணை உள்நுழைக்க பேஜ் நம்பர் மீது சொடுக்குக. உடனே எண் 1 ஃபுட்டராக காட்டப்படுகிறது. பக்க எண்ணுக்கு பாங்கை அமைக்க பேஜ் நம்பர் மீது டபுள் கிளிக் செய்க. எடிட்டர் ஃபீல்ட்ஸ் டாக்குமெண்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. ஃபார்மேட் தேர்வின் கீழ் ஏபிசி இன் அப்பர் கேஸ், ஏபிசி இன் லோவர் கேஸ், அரேபிக் 1-2-3 போன்ற ஒழுங்குகளை காணலாம். விருப்பமான பக்க எண் பாங்கை தேர்ந்தெடுக்கலாம். ரோமன் 1-2-3 ஆப்ஷனை தேர்ந்து ஓகே மீது சொடுக்குவோம். பக்கத்துக்கு நம்பரிங் ஒழுங்கு மாறுகிறது. அதே போல ஒரு ஹெட்டரை உள்நுழைப்போம். உள்நுழைக்கப்பட வேண்டிய பக்கத்தின் மீது சொடுக்குக. இன்சர்ட் மெனு மீது சொடுக்கி ஹெட்டரை சொடுக்குக. டிஃபால்ட் மீதும் சொடுக்குக. பக்கத்தின் மேலே ஹெட்டர் நுழைக்கப்படுகிறது. மேல் குறிப்பில் தேதி தோன்ற இன்சர்ட் பின் ஃபீல்ட்ஸ் ஆப்ஷன் மீது சொடுக்குக. பேஜ் மெனுவில் டேட் ஆப்ஷன் மீது சொடுக்குக. மேல் குறிப்பில் தேதி காட்டப்படுகிறது. தேதி மீது டபுள் கிளிக் செய்ய அத்தனை பாங்குகளும் தோன்றுகின்றன. 31 December 1999 தேர்ந்து ஓகே மீது சொடுக்கலாம். ஃபைல் பின் பேஜ் ப்ரிவியூ மீது சொடுக்குக. டாக்குமெண்ட்டை 50%க்கு அணுகி பார்க்கலாம். தேதியை பக்கத்தின் மேல் பகுதியிலும் பக்க எண்ணை அடியிலும் காண்கிறோம். இது டாக்குமெண்ட்டின் எல்லா பக்கங்களிலும் செயலாகிறது. மூல டாக்குமெண்ட்டுக்கு திரும்ப க்ளோஸ் ப்ரிவியூவை சொடுக்குக. ஹெட்டர் ஃபுட்டர் சட்டத்தில் டெக்ஸ்டுக்கு தக்க இடைவெளியை சரி செய்யலாம் அல்லது ஹெட்டர் ஃபுட்டர் இவற்றுக்கு பார்டர் கட்டலாம். மெனு பாரில் ஃபார்மேட் பின் பேஜ் மீது சொடுக்குக. டயலாக் பாக்ஸில் ஃபுட்டர் டேபை தேர்ந்தெடுக்கவும். இடைவெளி ஆப்ஷன்களை விருப்பப்படி அமைக்க லெஃப்ட் மார்ஜின் மதிப்பை மாற்றவும். உதாரணமாக 1 சென்டிமீட்டர். ஃபுட்டருக்கு பார்டர் அல்லது நிழல் அமைக்க மோரை சொடுக்கி பின் ஃபுட்டருக்கான ஆப்ஷன் மதிப்புகளை அமைக்கவும். உதாரணமாக ஃபுட்டருக்கு நிழல் பாங்கை அமைக்க காஸ்ட் ஷேடோ டு டாப் ரைட் ஐகான் மீது சொடுக்கலாம். ஷேடோ ஸ்டைல் தேர்வின் கீழ் பொசிஷன் டேபின் கீழுள்ள பல சின்னங்கள் இடையே இங்கே உள்ளது. பார்டர் மற்றும் நிழலின் வண்ணத்தை மாற்றி அமைக்கலாம். ஆப்ஷன்களை ஆராய இந்த டயலாக் பாக்ஸை துழாவுங்கள். ஓகே மீது சொடுக்குக. மீண்டும் ஓகே மீது சொடுக்க ஃபுட்டர் பாங்கு மாற்றம் செயலாகிறது. மேலே போகும் முன் டாக்குமெண்ட்டுக்கு இன்னொரு பக்கத்தை சேர்க்கலாம். இதை செய்ய இன்சர்ட் மேனுவல் பிரேக் மீது சொடுக்கி பேஜ் பிரேக் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். ஓகேவை சொடுக்குக. பக்க எண் 2 என காட்டப்படுவதை பார்க்கவும். முதல் பக்கத்தில் ஃபுட்டர் வேண்டாம் எனில் முதல் பக்கத்தின் மீது கர்சரை வைக்கவும்.
மெனு பாரில் Format, பின் Styles and Formatting மீது சொடுக்குக. டயலாக் பாக்ஸில் மேலே நான்காவது சின்னம் Page Styles மீது சொடுக்குக. பின் First Page மீது வலது சொடுக்குக. New, பின் Organizer tabin மீது சொடுக்குக. Name fieldல் உள்நுழைக்க விரும்பும் பாங்கின் பெயரை எழுதலாம். இங்கே New First Page என எழுதுவோம். Next Styleஐ Default என அமைப்போம். Dialog boxல் Footer tab மீது சொடுக்குக. முன்னிருப்பாக Footer on checkbox குறி நீக்கப்படாமல் இருந்தால் குறி நீக்கவும். OK மீது சொடுக்குக. Styles and Formatting dialog boxக்கு திரும்பி விட்டோம். Page Styles இன் கீழ் New First Page பாங்கு இருப்பதை காண்க. New First Page மீது இரட்டை சொடுக்குக. முதல் பக்கம் தவிர எல்லா பக்கங்களிலும் footer இருப்பதை காண்க. கிடைக்கும் default பாங்குகளை திருத்தி ஒவ்வொரு பக்கத்துக்கும் செயலாக்கலாம். இந்த dialog boxஐ மூடுவோம். Writerல் footnotes மற்றும் endnotesஐ பார்க்கலாம். Footnotes அது குறிப்பாக உள்ள பக்கத்துக்கு அடியில் இருக்கும். Endnoteகள் documentன் கடைசியில் காணப்படும். அதற்கான anchor நடப்பு cursor இடத்தில் உள்நுழைக்கப்படும். தானியங்கி எண்ணையோ custom symbolயோ தேர்ந்தெடுக்கலாம். இந்த optionக்கு menu barல் insert option மீது சொடுக்குக. பின் footnote endnote option மீது சொடுக்குக. திரையில் ஒரு dialog box numbering type என்ற தலைப்புகளுடன் தோன்றுகிறது. இங்கே automatic, character, footnote மற்றும் endnote என்னும் optionகள் இங்கே உள்ளன. Numbering விருப்பமான பாணியில் footnotes, endnotesக்கு எண்களை அமைக்க உதவுகிறது. Automatic உள்நுழைக்கும் footnoteகள் அல்லது endnoteகளுக்கு தானியங்கியாக எண்ணிடுகிறது. இந்த dialog boxஐ மூடுவோம். தானியங்கி எண்ணிடலுக்கு அமைப்பு மாற்ற menu barல் tools மீது சொடுக்குக. பின் footnotes endnotes மீது சொடுக்குக. தானியங்கி எண்ணிடலுக்கும் பாங்குகளுக்கும் நிறைய ஆப்ஷன்கள் இங்கே உள்ளன. விருப்பமான தேர்வுகள் செய்து OKவை சொடுக்குக. உள் நுழைப்பது மற்றும் footnote endnote ஆப்ஷனுக்கு மீண்டும் போகலாம். Character நடப்பு footnoteக்கு character அல்லது symbolை நிர்ணயிக்க உதவுகிறது. இது எழுத்தாகவோ எண்ணாகவோ இருக்கலாம். அதற்கு Character field இன் கீழ் உள்ள பட்டனை சொடுக்குக. இப்போது உள்நுழைக்க விரும்பும் சிறப்பு கேரக்டரை சொடுக்கி பின் OKவை சொடுக்குக. Type இன் கீழ் footnote அல்லது endnote மீது நம் விருப்பத்தை காட்ட சொடுக்குக. Type இன் கீழ் footnote numberingக்கு automatic என்பதை சொடுக்கலாம். OKவை சொடுக்குக. Default எண் மதிப்புடன் பக்கத்தின் கீழ் footnote field தென்படுகிறது. This is the end of first page என footnote fieldல் எழுதலாம். பின் Enterஐ அழுத்தலாம். தேவையான footnote பக்க அடிப்பாகத்தில் textுடன் காணப்படுகிறது. அதே போல documentன் கடைசியில் endnoteயும் உள்நுழைக்கலாம். இத்துடன் இந்த tutorial முடிகிறது. சுருங்க சொல்ல நாம் கற்றது documentகளில் headerஐ உள்நுழைப்பது, footerகளை உள்நுழைப்பது, முதல் பக்கத்தில் headerஐ நீக்குவது, footnote மற்றும் endnoteஐ உள்நுழைப்பது. முழுமையான பயிற்சி. File practice.odtஐ திறக்கவும். Header மற்றும் footerஐ உள்நுழைக்கவும். Headerல் author பெயரை உள்நுழைக்கவும். Page countஐ footerல் உள்நுழைக்கவும். பக்கம் முடியும் இடத்தில் ஒரு endnote உள்நுழைக்கவும். முதல் பக்கத்தில் headerஐ நீக்குக. கீழ்வரும் தொடுப்பில் உள்ள வீடியோ spoken tutorial திட்டத்தை சுருக்கமாக சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும். Spoken Tutorial திட்டக்குழு Spoken Tutorialகளை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது.
இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் எழுதவும் contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.